அன்பு தலைவர் ஸ்டாலின்னு சொன்னீங்க, அன்பு தலைவர் ஆயிட்டாரா திரு ஸ்டாலின் அவர்கள்? பாத்தீங்களா உடனே பாத்தீங்களா அறிவாலயத்துக்கு போயிட்டாரு, அந்த வாசல்ல நிக்கிறாரு, துண்டு விரிச்சிட்டாரு, வேட்டி விரிச்சிட்டாருன்னா பேச ஆரம்பிப்பாங்க. ஏ நாங்கள் கூட்டணியில் 20 இடத்துல கூட இந்த கட்சி வந்திருக்கிறது, ஒரு கட்சியா இது அன்புமணி ராமதாஸ் பியூன் வேலை கூட லாய் கிடையாது, இந்த ஆளு இவருக்கு என்ன பைனான்சியல் என்ன தெரியும், ஜெயலலிதாவுக்கு லஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு இந்த புரோக்கர் இவரு. சசிகலா என்கின்ற நபர் இந்த கட்சியை கைப்பற்ற முடியாது, சொல்லுங்க ஏன் சொல்ல மாட்டேன்றாரு. பழனிசாமின்னு சொல்லாம ஒரு பெரிய சாமி ஒரு சின்ன சாமி இப்படின்னு யாரையாவது ஒருத்தர் பேரை சொல்லி இருந்தால் தொண்டர்களை கை வைத்துப்பார், அவனா ஊழல் பண்ணாம் பாவம். எந்த தொண்டர் கோயம்புத்தூர்ல ஊழல் பண்ண விட்டீங்க தொண்டாமுத்தூர் வரைக்கும்? ஏன் தொண்டர்கள் உள்ள போனா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு தூட்டி விடுறாரா? வெண்ட கெல்ட்ட போறாங்க உடனே ஞாபகம். அவர் போகல, அவர் தான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். யாருக்கு? அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் மிக நெருக்கமான மனிதர். இவங்களை எல்லாம் நல்லவங்களா நினைச்சு அந்த தாய் காப்பாத்தி வச்சதுன்னா இன்னைக்கு அப்படியே மிடுக்கோட அவன் பங்களா என்ன, கார் என்ன, இம்போர்ட் கார் என்ன? எஸ்பி வேலுமணி ஒரு பேட்டியில சொல்றாரு, முதல்ல என்னைய தான் டார்கெட் பண்ணிருப்பாங்க, எங்கிட்ட தான் வருவாங்கன்னு நினைச்சேன், எங்களுடைய அம்மா ஜெயலலிதாவே வந்து சிறைக்கு சென்றவர் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வராரு? தெருவில் அலைஞ்சிட்டு இருந்த நாதி இல்லாத உன்னை எல்லாம் தூக்கி மேல வச்சா நீ வந்து அம்மாவை பத்தி பேசுறியா? நீ தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அதிமுகவின் முன்னாள் நிர்வாகி திரு புகழேந்தி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கணும், வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் ஆதன் மீடியாவுக்கு வணக்கம். புகழேந்தி சார், நீங்க அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கீங்க, அந்த நீக்கத்துக்கு பிறகாக தொடர்ந்து அதிமுகவில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒருபுறம் தலைமைச் செயலகம் எல்லாம் போறீங்க, சபாநாயகர் எல்லாம் சந்திச்சுட்டு வரீங்க, ஸ்டாலின் அழைத்தாலும் பேசுவேன் செல்வேன், சசிகலா அழைத்தாலும் செல்வேன் பேசுவேன் எல்லாம் பேசுறீங்க பல இடத்துல. என்ன திட்டத்துல இருக்கீங்க? ஆனா அதிமுகவை விமர்சிப்பது மட்டும் உங்களோட வாடிக்கையா வச்சிட்டு இருக்கீங்க. அதாவது இன்றைய தினம் சபாநாயகராக இருக்கக்கூடிய அருமைக்குரிய அண்ணன், நான் அவரோட பல ஊடக விவாதங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன், நீ உங்களுக்கு தெரியும் பார்த்துருப்பீங்க. அவர் அதில் ரொம்ப எனக்கு பிடிச்சது என்னென்னா, தம்பி புகழேந்தி அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவார். அதை நான் வந்து ரொம்ப ஆரம்பத்தில் ரொம்ப எனக்கு சிரிப்பு வந்துடும், ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப அன்பாக அவர் கூப்பிடுறதை பார்த்து ரொம்ப பெருமையாக இருக்கும். இப்போ இல்லை, முன்னாடியே. அதனால் அவரை ஒரு சரியான தேர்வாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், ஊடகங்களில் இருந்த அவரை, ஊடகங்களை விவாதங்களிலே கலந்து கொண்ட அவரை தேர்ந்தெடுத்து தேர்வு செய்து ஒரு உயர்ந்த இருக்கையிலே அமரச் செய்து அழகு பார்த்திருக்கிறார். மிகவும் ரொம்ப பெரிய பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே அவரை அண்ணனை பார்த்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும்னு சொல்லி நேராக போய் பார்த்து வாழ்த்துக்களை சொன்னேன். அவர் ஒரு 6 அடி உயரம், எப்பயுமே ரொம்ப சூப்பர் ஹைட்ல இருப்பார். சின்ன வயசுலேயே ட்ரை பண்ணியிருந்தா நல்ல பவுலராக போயிருந்துடலாம், அவ்வளோ உயரமாக இருப்பார். சரின்னு போய் பார்த்து அவரை விஷ் பண்ணி அவரோடு அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சரவையில் இருக்கின்றவர்கள் கூட இருந்தார்கள், அவர்களையும் பார்த்து விஷ் பண்ணிட்டு வந்தேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஏன் நான் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் முதல்வர் அவர்களையும் நான் பார்த்து வணங்கி பழகிய திருமதி வி கே சசிகலா என்கின்ற சின்னம்மாவையும் அழைத்தால் பார்ப்பேன் என்று சொல்றது ஒரு பண்பாடு உங்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மதேஷ், பிற ஸ்டேட்லாம் பாலிட்டிக்ஸ் அரசியல் வந்து எப்படி இருக்குன்னா,
காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அசம்பிளியில் ஒரே கலட்டாவாக போகும். சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு நிகழ்வுகளில் நிகழ்ச்சிகளில் இவங்க இருப்பாங்க, இவங்க நிகழ்ச்சிகளில் அவங்க இருப்பாங்க. அப்படி ஒரு பண்பாடோடு நாகரிகத்தோடு நடந்து கொள்வார்கள். இங்கேதான் நீ பேசாத, நீ பழகாத, நீ அவரை பார்க்காத, அவர் இவரை பார்க்காதன்னு அந்த அரசியல் நீண்ட காலமாக போய்கொண்டிருக்கிறது. ஆகவே அது மாற்றப்பட வேண்டும். முதலில் என்ன, நீங்க அரசியல் எதிரியா இருந்தா கூட நேரிலே பார்க்கும் பொழுது அந்த பண்பாடு வேண்டும் என்பது எனது ஆசை. எஸ், நீங்க பார்த்து விட்டு பேட்டி கொடுத்ததுல ஒரு வார்த்தையை எடுத்து வச்சிட்டேன் நானு. அன்பு தலைவர் ஸ்டாலின் சொன்னீங்க. அன்பு தலைவர் ஆயிட்டாரா திரு ஸ்டாலின் அவர்கள்? அன்னைக்கு இதே மாதிரி மீடியாவில் ஓபிஎஸ் அண்ணன் பதில் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, நான் அவர் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறேன், ஸ்டாலின் அவர்களும் மிக்க நல்ல பண்பாளர், அவரோடு நல்ல மரியாதை வைத்திருக்கிறேன்னு சொன்னார், அதனால் அவர் இணைய போகிறாருன்னு சொல்லிட முடியுமா? அப்படி இல்லை, நான் ஏன் அவரை விஷயத்துக்கே வரேன். இப்போ உங்களுக்கு இப்போ நான் இந்த பதிலை சொல்ல போகிறோம் மாதேஷ், ஒரே காமெடியாக இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே அந்த மீன்ஸ் அந்த கமெண்ட்ஸ் அதெல்லாம் உடனே பார்த்தீங்களா, உடனே பார்த்தீங்களா, அறிவாலயத்துக்கு போயிட்டாரு, அந்த வாசலில் நிற்கிறாரு, துண்டு விரிச்சிட்டாரு, வேட்டி விரிச்சிட்டாருலாம் பேச ஆரம்பிப்பாங்க. பரவாயில்ல, எனக்கு தொந்தரவு இல்லை. ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, மாதிரி ஒரு கால் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல் போயிருந்தார், இன்றைய நிலை தேசிய அரசியலுக்கு உட்பட்டிருக்கும். பல ஆண்டு காலமாக, 55 ஆண்டு காலமாக, 55 ஆண்டு காலம் என்பது ஆட்சி கட்டியது, போராடியது என்பது 75 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி பெற்ற வெற்றி வீண் போயிருக்கும் இந்த மண்ணில். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள், அதற்கு முன்னாலே பேரறிஞர் அண்ணா வழியிலே, தந்தை பெரியார் இடத்திலிருந்து வந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் வழியிலே தொடர்ந்து இந்த தலைவர்கள் பரிணாம வளர்ச்சியிலே இதை காப்பாற்றி வெற்றிகளை குவித்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இப்படி உருண்டோடிய. ஆனால் இன்றைய தினம் அதற்கு ஆபத்து ஏற்பட்டுவிட்டது. தலைமை பலர் வெற்றிடம் என்று சொல்லும் பொழுது வெற்றிடம் இல்லை என்று பேசியவர் நான். உங்களுக்கே தெரியும் வெற்றிடம் இல்லை, வேணும்னு பேசுறாங்க, எங்க கட்சியை பார்த்துன்னு சொல்லி தொலைக்காட்சிகள் உட்கார்ந்து பேசி, உண்மையிலேயே வருத்தப்படுகிறேன், வெற்றிடமாக மாறிவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தலைவர் இல்லாமல் தலைமை இல்லாமல் இப்படி தத்தளிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இந்த காலகட்டம் எதிர்கட்சி வலுவான எதிர்கட்சியா 66+ கூட்டணியோடு 75 சீட்டு வெற்றி பெற்றிருக்காங்களே, இதை விட வேற என்ன வேணும்? நானும் இது வந்து என்ன ஜனகன மனன் பாடுற மாதிரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கும் சேர்த்தி 66 இடத்துல 51 இடங்கள் லிஸ்ட் போட்டு படித்தேன், இப்போ கூட இருக்கு வேணா படிக்கிறேன். 51 இடங்கள் நம்ம முன்னாடியே ஜெயிச்சது மாதேஷ். 51 இடங்களில் 2016 கூட்டணி இல்லாமல் அம்மா பெற்றெடுத்த தொகுதிகள், வெற்றி பெற்று பெற்றெடுத்த தொகுதிகள் தான் 51 தொகுதிகள். அதில் ஜெயிக்கிறதுல என்ன பெரிய சிறப்பு, இதுக்கு என்ன பெரிய சாதனை சரித்திரம்? அதில் ஹாட்ரிக் அடிச்சதுலாம் உண்டு, அதை பாருங்க. 51 இடங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்ற இடங்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். அதுல நீங்க சொல்ல முடியுமே தவிர புதுசா ஒரு பெரிய சாதனை இல்லை. அதுல 9 தொகுதிகளில் பாமக ஃபங்க்ஷனே கிடையாது. கன்னியாகுமரியில பாமக இருக்குன்னா யாராவது சிரிப்பாங்க, அவர் ஊட்டியில போய் கூடலூர்ல இருக்குன்னா ஒத்துக்குவீங்களா, அப்புறம் கோயம்புத்தூர்ல இருக்குன்னா ஒத்துக்குவீங்களா? இல்ல, அங்கெல்லாம் இல்ல. அதான் கோடிட்டு காமிச்சு 51, 9, 60 6 இடத்துல பாமக உதவி அதிமுகவுக்கு இருந்தது, அந்த உண்மையையும் சொன்னேன். இதுதான் நடந்தது மாதேஷ். ஏன்னா அவர் சொன்னார்ல, ஏ நாங்கள் கூட்டணி இல்லைனா 20 இடத்துல கூட இந்த கட்சி வந்திருக்காது, ஒரு கட்சியா இது அப்படின்னு சொல்லி சொன்னார்ல அன்புமணி ராமதாஸ். பியூன் வேலை கூட லாய் கிடையாது இந்த ஆளு, இவருக்கு என்ன ஃபைனான்சியல் என்ன தெரியும்? ஜெயலலிதாவுக்கு லஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு இருந்த புரோக்கர் இவர், கமிஷன் வாங்கி கொடுத்துருந்தேன்னு பேசினார்ல. இந்த கோபத்துல திருப்பி பேசிட்டேன், அது எனக்கு ரோஷம் இருந்துச்சு பேசிட்டேன், அவங்களுக்கு ரோஷம் இல்லைங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுது என்னுடைய நீக்கத்திற்கு பின்னால. இது நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப ஜனநாயக பூர்வமா இந்த இயக்கம் யாரிடமும் தனிப்பட்ட நபரிடம் போகாதுன்னு சொல்றாரு சார் ஓபிஎஸ். சரியா தான் பயணிச்சுட்டு இருக்கோம் நாங்க, இபிஎஸ் எல்லாத்தையும் அவரு தான் அவர் ஒட்டுமொத்த ஆளுகைக்கு வந்துட்டாருன்னு அவர் சொல்லவே கிடையாது. இருவருமே இரட்டை தலைமை தான், இரட்டை குழல் துப்பாக்கி தான் சொல்றாங்க. கரெக்டா சொல்லியிருக்காருல்ல, இப்பதான்
இப்பதான் நீங்க மண்டைய பிச்சுக்கு போறீங்க. இது வரைக்கும் நல்லா கரெக்டா போயிட்டு இருந்துச்சு, அழகா கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்லிட்டு இருந்தேன். அவர் என்ன சொன்னாரு, யாரும் கைப்பற்ற முடியாது, யாரும் சின்னம்மா சசிகலா நான் சொன்னாரு, யாரும் யார சொல்றாரு தெரியுமா, மதேஷ் பாரதிய ஜனதா கட்சியை சொல்றாரு, பிஜேபி யாரும் கைப்பற்ற முடியாது, பாண்டிச்சேரி மாதிரி இங்க இங்க கைப்பற்றிக்க முடியாது, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் பாரதிய ஜனதாவை இந்த மண்ணில் கைப்பற்ற விட மாட்டேன், நான் சும்மா போற வர டிராமா பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாம் நம்பிடாதீங்க, அதனால வந்து பிஜேபி எல்லாம் கைப்பற்ற முடியாது, யாரும் இதை கைப்பற்ற முடியாது, நீ எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நாளைக்கு இந்த ஆட்டம் நடக்காது, இதெல்லாம் மறைமுகமாக தான் சொல்றாரு அவரு. திருமதி வி கே சசிகலா என்கிற சின்னம்மாவை சொல்லல, அவர் சொன்னதற்கு மீனிங் கரெக்டா ரொம்ப மீன் பண்ணி சொல்லியிருக்கார். கேள்வி பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி சசிகலாவை ஒட்டியான கேள்வி, தினகரனை ஒட்டியான கேள்விதான் கேட்டது, அதற்கு தான் பதில். ஆமா, அருமையான கேள்வி, நீங்களும் தான் கேக்குறீங்க, ஏன் சொல்ல சொல்லுங்க. சசிகலா என்கின்ற நபர் இந்த கட்சியை கைப்பற்ற முடியாது சொல்லுங்க, ஏன் சொல்ல மாட்டேன்றாரு. இந்த செட்ட இந்த கட்டமைப்பை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் திருமதி சசிகலா என்கின்ற சின்னம்மா அவர்களை ஏற்றுக்கொள்வோம் சொன்னாரா இல்லையா, சொல்லியிருக்காரா இல்லையா, இது வரைக்கும் எங்க அண்ணன் ஓபிஎஸ் மாத்தி பேசியிருக்காரா சொல்லுங்க, அவங்க பேரை சொல்லி சொல்லியிருக்காரா சொல்லுங்க, நீங்க சொன்னது நான் ஒத்துக்கிறேன். அவர் எவ்வளவு சாமர்த்தியமா பதில் சொல்றாரு சார், நீங்க அதை புரிஞ்சுக்கணும். யாரும் யாரும்னா யாரு, எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, அண்ணா திமுக ஒன்றும் இல்லை ஜீரோ பாயிண்ட்டுக்கு போயிடுச்சுன்னு அருமைக்குரிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலையும் மத்திய அமைச்சர் மாண்புமிகு முருகனும் சொன்னாங்களே, அதை மனசில் வச்சுட்டு சொல்றாரு சார் அவரு, அழகா சொல்றாரு பாருங்க, யாரும் அப்படின்னு அப்படின்னா அவரு அவர் மீன் பண்றது பிஜேபி, நீங்க தப்பா நினைக்கிறார். அதுல அவர் அவரை நான் பாராட்டுறேன். இல்ல, அதிமுக பாதை மாறி அதே போல பலவீனப்பட்டு கிடக்குது, அதற்கு காரணம் திரு இபிஎஸ் நீங்க அழுத்தமா சொல்றீங்க. இபிஎஸ் நீண்ட காலமாக அமையர் ஜெயலலிதாவெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டவர் தானே, முதல் ஐந்து பேர்ல இபிஎஸ் இருந்தாரா இல்லையா, அதை நீங்க மறுப்பீங்களா? நிச்சயமாக மறுப்பேன், இருந்தார். எனக்கு அவர் பால்வளத்துறை பால்வளத்துறையிலே தலைவராக சேலத்திலே 91-92 நினைக்கிறேன், அந்த காலகட்டத்திலே அவரு நானும் தான் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு அப்பாயின்மெண்ட், ரெண்டே பேத்துக்கு மாத்திரம், அம்மா கிட்ட கேளுங்க அவரை, ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கோம். ஒரு சாதாரண பழனிசாமியாக நான் பார்த்தவன், நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன் மாதேஷ், இந்த பழனிசாமி அல்ல, 1000 பழனிசாமிகள் கூட எனது கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, இந்த சாதாரணமாக இருந்த பழனிசாமி, அதாவது 4 பேர்ல ஒருவர்னு சொன்னீங்களே, அந்த கேள்விக்கு அப்புறம் வரேன், 4 பேர்ல ஒருவர்னு சொன்னீங்களே, அந்த 4 பேர்ல ஒருவர் இவர் இல்லவே இல்லை. ஒரு நாளும் 4 பேரை அழைத்து பேசும் பொழுது பழனிசாமி என்கின்ற நபரை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அழைத்து பேசவே மாட்டார். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, அந்த 4 பேர்கள் என்பது அண்ணன் ஓபிஎஸ் முதலிடத்தில் இருப்பவர், இரண்டாவதா பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் விஸ்வநாதன் அவரை சொல்லுவாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் இந்த இப்ப உளறிட்டு இருக்காரு பாருங்க ஒருத்தர், திண்டுக்கல்ல சீனிவாசன் ஒருத்தர், அவர் அண்ணன் அவங்கள வர சொல்லுவாங்க. ரொம்ப பயங்கரமான ஆளு தமிழகத்திலேயே, ஓஎஸ் மணிய கொள்கை பரப்பு செல்லா இருக்கும் பொழுது விசாரணை எல்லாம் நடத்த சொல்லுவாங்க. இப்படி இருந்த பட்டியல்லாம் இவர் கிடையாது. இல்ல, இன்னைக்கு வந்து அடிமை வாழ்வு, இவர் அடிமை வாழ்வு என்று சொன்னால் இவருக்கு அடிமைகளாக அந்த அமைச்சர்கள்லாம் மாறி கை கட்டி பணம் வருது இல்ல, எல்லாம் அண்ணன் வாழ்க பழனிசாமி வாழ்க அப்படின்னு இந்த இந்த மந்திரிகள் பணத்திற்காக விலை போய் விட்டார்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். சீனியர்ஸ் இருக்காங்க எவ்வளவு பேரு, பொன்னையன் அண்ணனை கூட்டு பேசுவாங்க சில நேரத்துல, எல்லாம் உண்மைதானே. இப்ப எந்த எங்க இருந்தார் இவரு, இல்ல நீங்க நீங்க சொல்ற நத்தம் விஸ்வநாதனாக இருக்கட்டும், திரு திண்டுக்கல் சீனிவாசனா இருக்கட்டும், பொன்னையனா இருக்கட்டும், பலர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்றுக்கொண்டு அவரோட தான் பயணிக்கிறாங்க, பயணிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் கரெக்டான ரூட்டுக்கு வந்தீங்க நீங்க. யார் காரணம், யார் காரணம், அன்னைக்கு மாத்திரம் ரிசார்ட்ல உட்காந்து பேரறிஞர் அண்ணா சொன்னார்ல, நாவலரை பார்த்து தம்பி வா தலைமை ஏற்கவான்னு சொல்லி, அப்புறம் நாவலர் தான் தலைவர்னு கொஞ்சம் வரலாறு மாறுற பின்னாடி அம்மா சொன்னாங்க, அவர் வேண்டாமா நீங்களே இருங்கன்ட்டாரு, என்னை யாரும் ஒத்துக்க மாட்டேன்றாங்கன்னு நாவலர் சொன்னார்ல, இதுதானே வரலாறு, இப்படி தானே போச்சு. கலைஞர் தானே, கலைஞர் நாவலரை விடாம சீயமானார்ல,
அவரை அவரும் நாவலரும் அதுக்கும் ஒத்துக்கிட்டார்ல, அப்படித்தானே இப்படி வரலாறுகள் திரும்பியது. அன்னைக்கு ரிசார்ட்ல சின்னம்மா என்கிற சசிகலா அவர்கள் பழனிசாமின்னு சொல்லாம ஒரு பெரிய சாமி ஒரு சின்ன சாமி இல்ல இந்த ஜெயக்குமார் நம்ம பயில்வான் ஜெயக்குமார் இல்ல நம்ம வந்து தங்கமணி வேலுமணி இப்படின்னு யாரையாவது ஒருத்தர் பேரை சொல்லியிருந்தால் சொல்லுங்க சார். சீனிவாசன் எத்தனை எம்எல்ஏ காசு வாங்கிட்டு ஓடனா ரிசார்ட்ல இருந்து எனக்கு தானே தெரியும். ஒருத்தன் சொல்லாமலே ஓட்டான், ஒருத்தன் செவரேறி குச்சி ஓடின மாதிரி ஓடினான். இல்ல ரொம்ப நல்லவனுங்களா அவனுங்களா? அவங்களெல்லாம் கட்டி போட்டு பாதுகாத்த மாதிரி பாதுகாத்து வச்சது நானும் அங்கதானே இருந்தேன், எனக்கு தெரியாதா எவ்வளவு கஷ்டமான விஷயங்கள். அந்த அம்மா வந்து அங்கேயே ரூம் போட்டு உக்காந்துட்டாங்க, தேவையா உங்களுக்கு? அப்பதான் சதி நடக்குது. சந்திரபாபு நாயுடு முன்னாள் முதலமைச்சர் ஆந்திராவில் சொன்ன மாதிரி அந்த கவர்னர் ஓடிட்டாரு வித்யாசாகர், இல்லவே இல்லை. அவர் சொல்றாரு ரிசல்ட் கோர்ட்டு தீர்ப்பு ஒட்டுன்னு. கோர்ட்டு தீர்ப்பு நெகட்டிவா வருதுன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டாரு சந்திரபாபு நாயுடு. நான் வழக்கு மன்றத்தை மதிக்கிறேன், ஆனால் இந்த கேள்விக்கு பதில் சொல்லட்டும்னாரு. அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்த ஒருவரை தேர்ந்தெடுக்க கூடாது என்கின்ற எண்ணமும் உத்தரவும் எங்கிருந்து வந்தது? இவர்களுக்கு ஜனநாயகத்தை கொலை செய்தார்கள் சார், மர்டர் ஆஃப் டெமோக்ரஸி. இந்த பழனிசாமி எங்க இருந்திருப்பாரு? அதே பிடபிள்யூடி ஏதோ கையில வச்சுக்கிட்டு பிடபிள்யூடி ஐவிஎஸ் கணக்கு போட்டுக்கிட்டு அதிகாரிகளை வைத்து பிழைப்பு நடத்திய அரசியல்வாதி தான் பழனிசாமி. அரசியல் நடத்தவில்லை மாதேஷ், எனக்கு தெரியும். நமக்கு என்ன, எங்கிட்ட டைரக்டா சொல்லியிருக்காருங்க, எங்கிட்ட டைரக்டா சொல்லியிருக்காரு. எனக்கு என்னங்க ரிஸ்க் எடுக்கிறதே இல்ல புகழேந்தி. நான் வந்து கட்சிக்காரங்கிட்டயே கூட எந்த வேலையும் செய்யறது கொடுக்கறது இல்ல. அதிகாரிகளே யாரையாவது பிடிச்சிட்டு வந்துருவாங்க, அவங்க யார சொல்றாங்களோ அந்த கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்தோமா, இது இது சிஸ்டத்துல இருக்கு, அது மாதிரி என்ன நடைமுறையோ அதை பண்ணமா, அம்மாட்ட கெட்ட பேர் வாங்காம நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்தோமா, அப்படிதான் உட்கார்ந்துட்டு இருந்தாரு மாதே. அம்மாவை ஆஸ்பத்திரியில பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்த பொழுது பாக்குறதுக்கு யார் யாரும் போகும் தெரியுமா? நானும் இந்த பழனிசாமியும். என்ன எங்க இவர் உயர்ந்தார்னு கேட்டீங்கன்னா, கிடைத்தவர் எடுத்துக்கொண்டார், உழைத்தவர் தெருவில் நின்றார்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவங்கவுங்கள ஃப்ரீயா விட்டார். சுரண்டிக்கோ அப்போ பரவாயில்ல, கேட்குறப்ப ஏதாவது கொடு அப்படின்னு சுரண்ட விட்டார் பாருங்க. அப்பதான் இவர் பெரிய மனுஷன் ஆகிறார். இது மாதிரி ஒரு வாழ்வு கிடைக்குமா? இல்லை ஒரு கட்டுப்பாடா கண்ணியமா கடமையில உணர்வோட இருந்த நம்மளை, ஒரு அம்மான்ற விட்ட பயந்துகிட்டு இருந்த நம்மளை சுதந்திரமா விட்டு காஞ்சமாடு கம்பளம் மேயற மாதிரி மேய விட்டாருன்னு சொல்லிதான் எடப்பாடி வாழ்க அப்படின்றான். இல்லைன்னா சும்மா சொல்லுவானா இவன், எனக்கு தெரியாதா இவர் பெரிய தியாக தலைவர் அவரு? அது கிடையாது. நீங்க ஒரு சாதாரண ஆளாகத்தான் எடப்பாடி இப்போ ரெண்டு வருஷம் நல்லா இருந்தேன், அப்புறம் தான் கெடுத்தானுங்க. எப்படி கெடுத்தானுங்கன்னா, அம்மா என்ன சார் அம்மா, எம்ஜிஆர் என்ன சார் எம்ஜிஆர், உங்களை பார்த்தா தான் சார் மக்கள் நாட்டில் சாப்பிட்றான் தூங்குறாங்க சார், டிவியில் உங்களை பார்த்தா தான் ஒரே ஹாப்பியாக இருக்காங்க என்ன அப்படின்னு. அப்புறம் கேட்டிங்கன்னா மதி வர்றவங்களாம் ஒரு செகண்ட் தான் பார்ப்பாரு. இந்த சிவி சண்முகம் நானும் அரை மணி நேரம் வெளியில் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஹாலில், ஐயா உள்ள பேசிட்டு இருக்க சரியான கடுப்பு சிவி சண்முகத்துக்கு கோவம் வந்துடும் அந்த ஆளுக்கு எப்பயுமே. அவர் அப்புறமா உள்ளே போய் பார்த்துட்டு போயிட்டாரு. முதல்லாம் உட்காந்து பேசலாம் வாங்கன்னு சொல்லி நைட்டில் பேசுவார் ஜாலியாக அறுதி இல்லாதது. அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் மினிட் அப்படி பே ஆ சொல்லு நெக்ஸ்ட், ரொம்ப ஏகப்பட்ட வேலை இருக்குது, இந்த சைனா இந்தியா பார்டர் பிரச்சனையெல்லாம் பேச வேண்டியிருக்கு நான், அதனால் வந்து வெளிநாட்டில் இருந்தால் என்கிட்ட ஐடியா கேட்குறாங்க அப்படின்ற அளவுக்கு போயிட்டார். மேலே எங்கேயோ போயிட்டார். அது மாதிரி பேசி இப்படி பண்ணி விட்டானுங்க கூட இருந்த அதிகாரிங்க எல்லாம் ஒரு செட்டு சேர்ந்து குழிபறிச்சு அதில் தோண்டி அரசியல் வாழ்வையே முடிச்சிட்டானுங்க. வீட்டில் வச்சு ஃபோட்டோ வச்சு வணங்கணும்னு சொன்னால் நன்றி மறவாமல் வணங்க வேண்டியவர்களாக இருந்தால் அது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது சின்னம்மா என்கின்ற சசிகலா தான். ஒரு சாதாரண நெசவு தொழில் விவசாய தொழில் அம்மா என்று இன்னைக்கு யாரோ இவர் ராஜா திட்டினதை சும்மா அப்படி பெருசு பண்ணி ட்ராமா பண்ணார் பாருங்க, மத்திய அமைச்சர் ராஜா அவர்கள் பேசி தப்பு தப்பா அதை திருச்சி அழுது பார்க்குறாரு. என் கேஸ் போட வேண்டியதுன்னு அவர் மேலே அழுது ஓட்டுக்காக ட்ராமா பண்ணார். அந்த தாய் அவர்கள் ஈன்றெடுத்த இந்த பழனிசாமி சாதாரண மனிதர், எடப்பாடி பக்கத்தில் ஒரு சிலுவம்பாளையத்தில் பிறந்த இவர் கோட்டையிலே கொடியேற்ற காரணமான அவர்களைத்தான் அவர் தெய்வமாக நினைத்திருக்கிறார். ஆனா சம்பத்தண்ணன் சொன்ன மாதிரி துரோகிகளை நாடு பார்த்தது, துரோகிகள் அதாவது இந்தியில சொல்லுவான் கிதர்மே துஷ்மன்,
பகலுமே துஷ்மன். எதிரி எங்கடா இருக்கான்? தோல்லியா இருக்கான். எதிரி கூட இல்லை, இவன் துரோகி. காசுக்காக யூதாஸ் காட்டி கொடுத்த யூதாஸ். இவர்களையெல்லாம் சொல்லிக்கொண்டே போனால் அவர்களெல்லாம் எடப்பாடி பக்கத்திலேயே வர முடியாது என்கின்ற அளவிற்கு துரோகி. துரோகித்தின் உச்சியிலே சென்றவர். இப்பயாவது புத்தி வரணும்ல, தோத்துட்டல்ல. இப்ப கல்லா கட்டுற வேலை இல்லைல்ல நமக்கு. இப்போ பணம் என்ற வேலை இல்லையே, நம்ம பணத்தை மிஷினுக்கு வேலை இல்லையே, பழைய பணத்தை தானே அந்த மிஷின் என்ன முடியும். இப்போ புதுசா ஓனரே உள்ள பழைய ஓனர் வந்துட்டா உங்கள்கிட்ட கணக்கு காட்ட கணக்கு கேட்க மாட்டாங்களே. ஏன்னா இப்ப நீ கல்லா கட்ட முடியாது. இப்பயாவது கல்லா கட்டாம இருக்க நிலைமை இருக்கு. இப்பயாவது அவங்களை ஏத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கட்சியை ஒன்னா கொண்டு போனா நீ தானே சீஃப் மினிஸ்டரா இருந்திருப்ப. அவங்க தேர்தலில் நிக்க முடியாது பழனிசாமி. ஏன் தலை யூஸ் பண்ணல? அவருக்கு ரெண்டு பேர் பக்கத்துல, ஒருத்தர் தங்கமணி, இன்னொருத்தர் வேலுமணி, எல்லாம் இப்ப வெளியில இருக்காங்க. நேற்று சொல்றாரு வேலுமணி, எனக்கு ரொம்ப பரிதாபம் போச்சு, ரொம்ப அவர் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தேன், நானு ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். அவர் சொல்றாரு, மாதேஷ் என் தொண்டர்களை கை வைத்து பார். அவனா ஊழல் பண்ணான் பாவம். எந்த தொண்டர் கோயம்புத்தூர்ல ஊழல் பண்ண விட்டீங்க? தொண்டாமுத்தூர் வரைக்கும் நீங்க எந்த தொண்டரும் அங்க ஊழல் பண்ண முடியாது, ஊழல் செய்யவும் முடியாது. நீங்க ஒரு வளையத்தை அமைத்து அங்க அடிச்ச கொள்ளையை பத்தி பேசுங்க. ஏன் தொண்டர்கள் உள்ள போனா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு தூண்டி விடுறாரா? வெண்ட கழட்ட போறாங்க. ஞாபகம் வச்சுக்கோ, நீ எவ்வளவு பண்ணியிருக்கியோ கோயம்புத்தூர் சிட்டி உள்ள அத்தனையும் கணக்கெடுத்து ரெடியா வச்சிட்டு இருக்காங்க. அவர் பேசுறாரு. அடுத்தது தங்கமணி, அவர் அண்ணன். அந்த அம்மா வந்தா நான் பாலிடிக்ஸ்க்கெல்லாம் வரமாட்டேன், நான் போவேன், வெளியே போயிடுவேன். ஐயா நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு அரசியலே வேண்டாம், டெல்லிக்கே போல. இன்னைக்கு மாதேஷ் வந்து ஆதன்ல, ஆதன் டிவியில இது பண்ணி வச்சுக்கோங்க. அவர் போகல, அவர் தான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். யாருக்கு? அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் மிக நெருக்கமான மனிதர் தங்கமணியும் வேலுமணியும். ஒரு மணி அவுட். முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தான், அவர் வீட்டில் வந்து டிஏடிஏவைசி போச்சு. அவங்க அவங்களுடைய அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு அங்கே முதல்ல நடந்தது. இதை எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் அங்கே போய் ரெய்ட் பண்ணது. இது இது ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட் ஒரு கேஸில் மாட்டுச்சு. இந்த பழைய கருவிகளை எல்லாம் விலைக்கு வாங்குறது, ஆனால் புதுசுன்னு எழுதுறது, கணக்கு எழுதுறது, அதில் தான் இப்போ இவரும் மாட்டியிருக்காரு. வாடகை வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் எப்படி இவருக்கு 55% அதிகமாக சொத்து சேருது? 1 கோடி ரூபாய் வச்சுருக்கேன் நான்னு வச்சுக்கோங்க. அது 55 கோடியா அடுத்த எலெக்ஷனில் நான் காட்டுறேன்னா ஏன்னா இந்த கடந்த 5 வருஷத்தில் 54 கோடி சம்பாரிச்சிருங்களா? 1 கோடி வச்சுருக்கீங்க, எப்படி சாத்தியம், எப்படி முடியும்? உங்கள் டிரான்ஸ்போர்ட்டு லாஸில் போகுது, டிரைவர் வந்து செங்கல்ல வச்சுக்கிட்டு அது மேலே உட்காந்து ஓட்டுற நிலைமையில் இருக்கு. சார் நான் தான் சொல்லிட்டேன்னே சார், ஓப்பனா ஒரு கொள்ளை வரலாறு காணாத அளவில் மிகை மிஞ்சி போயிருக்கு, அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. சமீபத்துல திரு எஸ்பி வேலுமணி ஒரு பேட்டியில சொல்றாரு, முதல்ல என்னைய தான் டார்கெட் பண்ணிருப்பாங்க, எங்கிட்ட தான் வருவாங்கன்னு நினைச்சேன், எங்களுடைய அம்மா ஜெயலலிதாவே வந்து சிறைக்கு சென்றவர் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாரு? ஜெயலலிதாவே சிறைக்கு சென்றவர் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? 66 கோடி டிவிஎஸ்சி சுப்பிரமணிய சாமி பேப்பரில் எழுதி கொடுத்த கம்ப்ளைண்ட்டு, அது விஸ்வரூபமாக எடுத்து அப்புறம் டிவிஎஸ்சி ரிஜிஸ்டர் பண்ண கேஸு. 66 ஒரு 18 கோடி ரூபா அம்மாவுடைய பாட்டு, அந்த கேஸுக்கு ஒரு 15 வருஷம் ஓடாண்டவன் நான். எனக்கு தெரியும் அதை பற்றி. 4 பேர் அதில் பிரிஞ்சு பிரிஞ்சு அவங்கவுங்களுக்கும் ஒரு அமௌண்ட் போச்சு. ஒரு 18-20 கோடி ரூபாய்க்கு சொல்ல வேணா கொடுமைகளை எல்லாம் சந்தித்து நினச்சிருந்தா வாபஸ் வாங்கியிருக்கலாம் கேஸை, அதுவும் பண்ணலை. அப்படி அந்த வழக்கு எப்படியெல்லாம் விபரீதமாக போய் முடிந்தது அப்படிங்கிற வரலாறு உங்களுக்கு தெரியும். எத்தனை 1000 கோடிகளை அடித்திருக்கிறீர்கள் நீங்கள்? நாட்டு மக்கள் அப்படி தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் 1 லட்சம் கோடின்னு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, இப்போ தானே கொடுத்துருக்காரு. யாரை யாரோட கம்பேர் பண்ணுறது? ஜெயலலிதா கால் தூசிக்கு, அம்மாவனுடைய கால் தூசிக்கு சமமாக கால் இருக்க கடைசி விரல் இருக்க தூசுக்கு கூட சமமாக மாட்டேன். அம்மாவை கம்பேர் பண்ணி பேசணும்னா இவனை விட அயோக்கியம் இருக்க மாட்டான். அம்மா ஜெயிலுக்கு போனாங்களா? நான் தெருவில் அலைஞ்சிட்டு இருந்த நாதி இல்லாத உன்னையெல்லாம் தூக்கி மேலே வச்சா நீ வந்து அம்மாவை பத்தி பேசுவிய? நீ இல்ல சார், அவர் எப்படி இந்த தொண்டர்களும் இல்ல இந்த தொண்டர்களும் கோயம்புத்தூர் தொண்டர்களும் நிர்வாகிகளும் எப்படி கேட்டுட்டு இருக்காங்க? யாரையா பேசுற நீ? அம்மாவை உன்னைய கம்பேர் பண்ணி பேசுறியான்னு அப்புறம் ஏதோ வருது சார் வாயிலிருந்து இவனையெல்லாம்.
பொய் வழக்க போட்டாங்க, அதுல அம்மையார் ஜெயலலிதாவே சிறைக்கு சென்றவங்க, அந்த மாதிரி ஒரு பொய் வழக்குல இப்ப என்னையும் ஆட்படுத்த போறாங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த அடிப்படையில சொல்றாரு. இல்ல இல்ல, எந்த எந்த எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லன்னு சொல்றியா? எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லன்னு சொல்றாரா இவரு? என்ன சார் அர்த்தம் சொல்லுங்க பாப்பா. என் மேல ஏன் இன்னும் பாயலன்னு கேட்டா என்ன அர்த்தம்? நீ உத்தமன்னா நீ சேலஞ்ச் பண்ணும், என் மீது எந்த தவறும் இல்லை, வழக்கு தொடர்ந்து பார், நான் சந்திக்க தயார் அப்படி சொல்லணும். நீ அதை விட்டுட்டு நீ வந்து அம்மா போலியா நான் போலியா தொண்டர்களை கைது செய், தொண்டர்கள் மேல கை வைனா தொண்டர்கள் என்ன பாவம் பண்ணாங்க? எவ்வளவு சாமர்த்தியமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு இவ்வளவு. அதுதான் சார், யாரையும் சொல்லி குறைய இல்லை சார். ஒரு ஃப்ரெண்டு போன் பண்ணி சொன்னாரு, இப்படிப்பட்ட முட்டா பசங்கள்லாம் உங்க அம்மா அமைச்சரா வச்சிருந்துருக்காங்களே, அதுதான் உண்மை மாதிரி. இவங்களையெல்லாம் நல்லவங்களா நினைச்சு அந்த தாய் காப்பாத்தி வச்சதுன்னா இன்னைக்கு அப்படியே மிடுக்கோட அவன் பங்களா என்ன, கார் என்ன, இம்போர்ட் கார் என்ன, வசதி என்ன, ஏக்கர்கள் என்ன, வீடுகள் என்ன, ஆடம்பரம் இதெல்லாம் சம்பாரிச்சு வச்சுக்கிட்டு அம்மா ஜெயிலுக்கு போகலையா? நாங்க யார் அம்மா? தவறு இவரையும் சொல்லிடாத நாட்டு மக்கள் முன்னாடி. இன்னொரு தடவை விடவே மாட்டாங்க ஒன்று. அதெல்லாம் இவங்களுக்கு புரியாது சார். இவனுங்க கொள்ளடிச்சிட்டு அது மேல படுத்துட்டு இருக்கவனுக்கு இவங்களுக்கு தெரியாது. அவருக்கு பதில் வந்து ஸ்டாலின் தான் சொல்லணும். எனக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை, நான் உங்கள் ஆதன் மீடியா மூலம் கேட்பதெல்லாம், இந்த அரசை கேட்பதெல்லாம் தாமதப்படுத்தாதீர்கள், தயவுசெய்து தாமதப்படுத்தாதீர்கள். இல்லையேல் நானே தெருவில் இறங்கி போராட்டம் நடத்த வேண்டியது. தயவுசெய்து தாமதப்படுத்தாதீர்கள். இவர்களை கைது செய்வதில், நடவடிக்கை எடுப்பதில் நீங்கள் தாமதப்படுத்தவே கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். தயவு செய்து இதை வேடிக்கை பார்க்காதீர்கள், வேண்டுகோளாக ஏற்றுக்கொண்டு. அவர் கேட்டிருக்காருல எம்எல்ஏ கை வைன்னு சொல்லி, கையை வையுங்க, கையை வச்சுட்டு எத்தனை வருட காலம், அதாவது சீக்கிரமா கேச முடிச்சா வாழ்நாள்லாம் ஜெயில தான் இருக்கணும். அது புரியல அவருக்கு, அதை புரிய வையுங்கள் என்றுதான் நான் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழக அரசையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். ரொம்ப நன்றி மாதேஷ். Thank you very much. Thank you.